என் மகனே, நீ நலமுடனும் வளமுடனும் வாழ என் ஆலோசனைகளை ஏற்பாயா? நீ எல்லோரையும் மதித்து நட, மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடு. அப்போது மற்றவர்களும் உன்னை மதிப்பார்கள், உயர்த்துவார்கள். உனக்கு உதவி செய்தவர்களுக்கு உன் உயிர் உள்ளவரை நன்றி உணர்வு மிக்கவனாய் நடந்துகொள். அப்போது நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவனாய் திகழ்வாய். உனக்கு உதவியவர்களை ஒரு கணம் நினைத்துப்பார். உன் பெற்றோரிடம் மிகுந்த அக்கறை கொள். அவர்கள் உன்னிடம் எதை எதிர்நோக்கியுள்ளார்களோ அதை நிறைவேற்ற முயற்சி செய். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் திகழும்போது அனைத்து நலன்களையும் பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறீர்களா? உங்களையே கேளுங்கள். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். அப்போது நீயும் உன் குடும்பத்தாரும் கனிதரும் தோட்டத்தைப் போல் இருப்பீர்கள். நீடிய ஆயுட்காலங்களாலும் செல்வங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் படைப்புகள் எல்லாம் புனிதம், நீ என் புனிதம். அனைவரும் ஒன்றாய் ஒற்றுமையாய் வாழ்வதே என் ஆசை. செய்வாயா? நான் சொன்ன அனைத்தும் கட்டளைகள் அல்ல. இதை செய்தாக வேண்டும் என்று கட்டாயமும் அல்ல. நீ எது செய்தாலும் நீ என் பிள்ளை, என் படைப்பு. நான் எப்போதும் என்றும் உன்னை அன்பு செய்வேன். நீ மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ வேண்டும் என்ற அக்கறையில் மட்டுமே கூறுகிறேன். புத்துணர்ச்சியோடு இரு. யார் உன்னை எதை சொன்னாலும், கஷ்டப்படுத்தினாலும் அதை உன் மனதிற்குள் வாங்காமல் உன் வேலையில் கவனமாயிரு. நீ மேற்கொண்டிருக்கும் இலக்கை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்.